பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு துல்ஹஜ் முதல் 10 நாட்களின் சிறப்புகளும் அமல்களும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. صدق الله العظيم. غنيمك إسلامي சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்விடம் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலேயே அவனது பதிவேட்டில் இவ்வாறே இருந்தது. அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று சூரத்து தௌபா 9 அத்தியாயம் 36 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த புனிதமான மாதங்கள் 4 எவை என்பது குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியை நாம் பார்க்குகின்ற பொழுது, அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹரன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸலாஸத்துன் முதவாலியாத்துன் ஜுல் கஅதா வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வ ரஜப் முதருல்லதி பைன ஜுமாத் வ ஷஅபான். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹுல் புகாரி. வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை, அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. அவை துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா மற்றும் முஹர்ரம் ஆகியவனாகும். மற்றொன்று ஜுமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபான் மாதத்திற்கும் இடையில் உள்ள ரஜப் மாதமாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 3197 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதங்களிலே இந்த ஷஅபானுடைய, இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதங்கள் அஷ்ஹுருல் ஹுருமில் புனித மாதங்களிலே உள்ளடங்கியதாக இருப்பதனால் இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் எண்ணற்ற சிறப்புகளும் மகிமைகளும் மாண்புகளும் மகத்துவங்களும் உள்ளன என்றால் மிகையல்ல. எனவே இந்த 10 தினங்களில் நாம் அதிகமாக இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுவோமாக. எந்த அளவுக்கு என்றால் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 தினங்களிலே அமல் செய்வது ஜிஹாது அறப்போர் செய்வதை விடவும் சிறந்தது என்று சொன்னார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு நாட்களில் செய்யும் நற்செயல் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யும் நற்செயலை விட சிறந்ததல்ல என்று கூறினார்கள். அப்போது மக்கள் அறப்போரை விடவுமா என வினவினார்கள். அதற்கு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அறப்போரை விடவும் தான், ஆயினும் தமது உயிரையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்காக புறப்பட்டு சென்று எதையும் திரும்பி கொண்டு வராத மனிதரை தவிர என்று பதிலளித்தார்கள் என்ற தகவல் ஸஹீஹுல் புகாரியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க 969 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலே நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விடவும் சிறந்த அமல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த 9 தினங்களும், அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு நோற்பது, இந்த 9 நாட்களும் தொடர்ந்து நோன்பு நோற்பது, அதற்கடுத்து யௌமு தர்வியா 8 நாள், யௌமு அரஃபா 9 நாள், யௌமு நஹர் 10 நாள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாட்களும் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களும் அதனுடைய தக்பீர்களும் மகத்துவமானது. எனவே இந்த 10 தினங்களையும் நாம் அதிகமாக குர்ஆன் ஓதுவது, தொழுவது,
நோன்பு வைத்து திக்ரு செய்வது, துஆ செய்வது போன்ற சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வது போன்ற நல் அமலைகளை கொண்டு உயிர்ப்பித்து இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் அல்லாஹ் என்னென்ன நன்மைகளையெல்லாம் அந்த அமலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறானோ அத்துணை நன்மைகளையும் பெறக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.